ஹாய், வெல்கம் டு ஏபிடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் ஸ்பெஷலாக வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிக்கன் லாலிபாப் வீட்டிலவே எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாம். அண்ட் ரொம்பவே சிம்பிளான மேரினேஷனோட தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த லாக்டவுனில் நம்மளோட குக்கிங்கை இன்னும் ரொம்ப சிம்பிள் ஆக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே அவைலபிளாக இருக்கிற எல்லா மசாலாவும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லாலிபாப் பீஸ் அப்படின்னு கேட்டாவே நமக்கு வந்து சில சிக்கன் ஷாப்பில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேரினேஷனுக்கு தேவையான பார்த்திங்கன்னா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 டீஸ்பூன் தயிர், கூடவே கொஞ்சம் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளான மசாலாஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சும்மா சில்லி பவுடர் மட்டுமே அதுக்கு பதிலாக ஆட் பண்ணால் போதும். அண்ட் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 to 3 hours நல்லா மேரினேட் பண்ணால் போதும். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு லாலிபாப் பீஸை உள்ளே சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மசாலா தான். ஸோ ரொம்ப ஹெவியாக நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம எல்லா பீஸுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இப்போ வந்து இதை இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபிள் ஆக்கிறதுக்காக நம்ம வந்து கடையில் வந்து எப்படி நம்ம முன்னாடி வந்து பிளேட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த அலுமினியம் ஃபாயிலில் லைட்டாக அந்த ஸ்டிக்கை மட்டும் ரேப் பண்ணி வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி குட்டியாக ரேப் பண்ணி நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் லாலிபாப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து டொமேட்டோ கெச்சப் மயோனைஸ் இல்லை சும்மா சாப்பிட்டா சாதத்தோடு சாப்பிட்டாவே நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் டெய்லி என்னென்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.